ஹாய் ஒருவன். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12th ஸ்டாண்டர்டுக்கு முக்கியமான ஒரு வீடியோ இது. என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம சென்டம் சேலஞ்ச் என்னாச்சு அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் போயிட்டுருக்கு. எனக்கு தெரியும், 23 நாள் ஆச்சு, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இன்னும் ஏன் அப்டேட் பண்ணலன்னு தோணியிருக்கும், இன்றைக்கி வீடியோ போடலை. அண்ட் ஆல்சோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 10 நாள் ஆச்சு. ஸோ என்ன சார் கண்டினியூஸாக போட மாட்டேங்குது, விட்டு விட்டு போடுறீங்கன்னு தோணியிருக்கோம். பயாலஜிக்கு 3 நாள் தான் ஆச்சு, இன்னும் 18 நாள் தான் டைம் சொல்லியிருக்கீங்க, 3 நாள் தான் ஆச்சு. டே 3 வரைக்கும் தான் போட்டிருக்கீங்க, என்னாச்சு சார் இதுக்கான கேள்விகள். ரெண்டாவது, நான் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 20 டேஸ் சென்டம் சேலஞ்ச் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் ஸ்லோ லேர்னர்ஸ்ன்ட்டு. 20 நாளில் ஸ்லோ லேர்னர்ஸ்னால ஒரு 500 மார்க் 450 மார்க் அடிக்க முடியுமாங்கிற அந்த வீடியோ போட்டேன். அதுக்கு ஒரு சென்டம் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மேக்ஸ் சென்டம் சேலஞ்ச் சொல்லிடுறேன், 2 நாள் தான் இருக்குது. நீங்கள் 23 நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணணுன்னா நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 23 நாள் வரைக்கும் தாராளமாக நீங்கள் போடலாம். 2 நாள் தான் நான் முடிச்சு கொடுத்துறேன், ஏன்னா 1 மார்க் உங்கள் க்ரியேட்டிவிட்டி ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, ஃபிசிக்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு வந்து நேற்றே ஹார்டாக கொடுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஃபிசிக்ஸில். கெமிஸ்ட்ரிலையும் உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்குது, ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் இல்லை, இன்னும் நமக்கு 10 நாள் டைம் இருக்குது, படிக்க வச்சிட்றேன். பயாலஜியில் நான் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் மேக்ஸும் பேரலாக ஏதோ ஒன்று முடியட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கு மூணுமே சேர்த்து கொடுக்கும்போது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல, அதனால வேறு ஒன்றும் கிடையாது. சிஎஸ்சி கேட்குறீங்க, ஆனால் போடுவீங்களா படிப்பீங்களான்னு எனக்கு தெரியல. சிஎஸ்சிக்கு வேணால் ஃபைனல் மணி க்வெஸ்சன் போடுறோம், ஓகேங்களா? ரெண்டாவது, 20 டேஸ் சென்டம் சேலஞ்ச் என்னாச்சு, அதாவது நேற்று போட்டல் இல்லையா, ஸ்லோ லேர்னர்ஸ் பிகினர்ஸ்க்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சென்டம் சேலஞ்ச் மேக்ஸ் முடிவுட்டு 24-25, மேபி நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன், பயப்படாதீங்க. ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பகிரங்கமான ஒரு பிளானாக இருக்கும், கரெக்டான பிளானாக இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். சரி, உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து படிக்கிறதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வேறு சொன்னீங்க, நான் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், அதுக்கான ரிப்ளை தான் இப்போ நான் பண்ணேன். நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, நம்ம லைவ் ஒரு நாள் வரலான்ட்டு இருக்கோம், அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இப்போ பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை போயிட்டுருக்குங்க. பப்ளிக் எக்ஸாம் 2023க்கு நான் டெய்லி சொல்கிறது டேஸ்கள் கம்மியாகிட்டுருக்குன்னு நான் சொல்கிறேன். இன்னும் நமக்கு இன்றைக்கி 8ஆம் தேதி, இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 நாள் 20 நாள் தான் இருக்குது. நான் சொல்கிறேன் Feb 28க்கு. ஸோ கண்டிப்பாக இந்த 18 நாளில் 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு சில கேங் இருக்காங்க. அது இங்கே பசங்களே பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சில பேர் இருக்கதான் செய்கிறாங்க, இன்னுமே படிக்காமல் இருக்காங்க. இந்த 18 நாளில் நம்ம பாஸ் பண்ணிட முடியுமா, எப்படி முடியும், ஒன்றுமே நமக்கு முடியாது, பாஸ் பண்ணிட முடியுமான்னு அந்த கேள்விக்குறியோடு இருக்காங்க தவிர நம்ம வந்து படிக்கிறதில்ல புக் எடுத்து. ஸோ கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும், நீங்கள் புக் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம படித்தா மட்டும்தான். நான் ஃபைனல் மணி க்வெஸ்சன் போட ஆரம்பிச்சிட்டேன், இன்றைக்கி கெமிஸ்ட்ரி போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து ஃபைனல் மணி க்வெஸ்சன் போடும்போது உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் படிக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த 18 நாள் அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் சென்டம் சேலஞ்ச் வந்து, ஐ மீன் சென்டம் சேலஞ்ச் சொல்லக்கூடாது, ஸ்லோ லேர்னர்ஸ் சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த 18 நாளோட இது வந்து உங்களுக்கு தெரியாது கஷ்டம். நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சோஃபிஸ்டிகேட்டடாக தருவேன், உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி தருவேன், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு ஃபெயில் ஆகிடுவோமோன்னு பயப்பட வேண்டாம். 11th ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனல் மணி க்வெஸ்சன் போட ஆரம்பிச்சிட்டோம், மேக்ஸுக்கு இன்றைக்கி போட்டிருக்கோம். ஸோ டெய்லி நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக யாருமே வந்து ஃபெயில் ஆகிடுவீங்க அப்படிங்கிறத வந்து நினச்சிடக்கூடாது, நினச்சிட்டாலுமே ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸோ இப்போருந்து படித்தனாலும் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும், அதுதான் நான் ஹோப் கொடுக்கறது. 18 நாளில் நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஏன்னா அது போக மார்ச்சில் உங்களுக்கு 3 நாள் பப்ளிக் ப்ராக்டிக்கல் முடிஞ்சால் மீதி இருக்க ஒரு 6 நாள் 7 நாள் இருக்கும், தமிழ் இங்கிலீஷ் வேணால் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ எனிவே இது வந்து ஒரு புரளியாகவே கிளம்பிடுச்சு, நம்மளால் வந்து பாஸ் பண்ணிட முடியுமா, நீங்களாம் பாஸ் ஆகவே மாட்டேன்னு ஒரு செக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க, டீமோட்டிவேட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான மோட்டிவேஷன் தான் இது. கண்டிப்பாக ஈஸியாக நம்ம 450க்கு மேலேயே எடுக்கலாம், 600 கூட எடுக்கலாம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான அம்சமே. அந்த சென்டம் சேலஞ்சை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நான் கட்டாயப்படுத்தல, உங்களுடைய ஷெடியூலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த சென்டம் சேலஞ்சை வேணால் சும்மா பாருங்கள், ஆனால் ஃபைனல் மினிட் க்வெஸ்சன் போடுறத விட்டுறாதீங்க, அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா நல்ல மார்க் கிடைக்கும். ஹவு டு பாஸ் ஈஸிலி இன் மேக்ஸ், அதுக்கு ஒரு வீடியோ நேற்று போட்டேன், அது போய் பாருங்கள், மேக்ஸில் யாருமே ஃபெயில் ஆக மாட்டீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சிஎஸ் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.